த டெஸ்ட் தட் காட் கிவ்ஸ், தேவன் கொடுக்கிற அந்த பரீட்சை உங்களை பூரண புருஷராய் மாற்றுகிறது. தொடர்ந்து அதே யாக்கோபு 1:12, அந்த பரீட்சையை சகிக்கிறவன், அதை நீங்கள் ஆரம்ப சொன்ன போல யூ கேன் எஸ்கேப், அதிலிருந்து அதை தவிர்க்கலாம், தவிர்க்கலாம், அதிலிருந்து வெளியே வர பல முயற்சிகளை பண்ணலாம். வேதம் சொல்கிறது அதை சகிக்கிற அந்த டெஸ்டை, அந்த பரீட்சையை, அந்த பாடங்களை, தேவன் கற்றுக் கொடுக்கிற நிலைகளை ரொம்ப கஷ்டம் சகிக்கிறான், அது முடியாது. அறிவும் அனுபவங்களும் உறவுகளும் சொல்லுவோம், தூக்கி போட்டு வா, போதும், நீ படித்தது போதும், இந்த பரீட்சை போதும். இல்லை, அந்த என்டியூரிங், அந்த சகிப்புத்தன்மை கடினம்தான். அதை கடந்து போனவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதை கடந்தவங்களை கேட்டு பாருங்க, ஏழ்மை, வறுமை, இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரபலமான ஊழியர்களும் அடிப்படை தேவைக்காக இயங்கினவர்கள் தான். நம்ம பிள்ளைகளுக்கு புரியல அந்த 2nd generation. ஆனால் இந்த 1st generation அடிப்படைக்கு இயங்கினவர்கள் தான். ஆனால் அதை சகித்தாங்களே அவங்க பாக்கியவான். உங்களுடைய விளைவு என்ன? அந்த பாடம் உங்களை என்னவாய் மாற்றுகிறது? உத்தமராய் மாற்றுகிறது தான். புரிந்து பாருங்கள், அந்த டெஸ்ட் மேக்ஸ் யூ எ காட்லி மேன், உங்களை உத்தமராக மாற்றுது. சின்ன கேள்வி, நீங்கள் உத்தமர் என்பது உங்கள் மனசாட்சி சொல்லுமா? நீங்கள் உத்தமன் குடும்பத்தார் சொல்லுவாங்களா? உறவுகள் சொல்லுமா? உங்கள் திருச்சபையின் போதைகள் சொல்லுவாரா? நீங்கள் உத்தமர். ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிற உங்களை பார்த்து உங்களுடைய தலைவர் சொல்லுவாரா? உத்தமர். உங்களுடைய பணியாற்றுறாங்களே அலுவலகத்தில் சொல்லுவாங்களா? உத்தமர். நீங்கள் பண்ணுற தொழிலில் உங்களோடு இணைந்து தொழில் பண்ணுகிற சொல்லுவாங்களா? உத்தமர். இவர் முசல்மானாக இருக்கலாம், உங்களுடைய வாடிக்கையாளர் சொல்லுவாரா? இவர் உத்தமர். இன்னைக்கு உத்தமர்களை காண முடியவில்லையே. உத்தமமாக பேசுகிறாங்க, ஆனால் உத்தமமாக வாழலை. உத்தமத்தை குறித்து எழுதுகிறார்கள். பாரதியார் சொன்னார், எழுதுவது பிறருக்கு என்று தமக்கு என்ன. எழுதுவாங்க ஆனால் தமக்கு அல்ல. அதனாலே நீங்கள் நான் அப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டாம் என்பது என்னுடைய பாரம் ஆசை. நான் அப்படி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஆசை. ஏ பிரசங்கம் பண்ணுறோம்? இதை என் குடும்பத்தார் பார்க்குறாங்க, என் சபையார் பார்க்குறாங்க, என் மக்கள் பார்க்குறாங்க, என் பிள்ளைகள் பார்க்குறாங்க. வேதம் சொல்கிறது உத்தமர் என்று விளங்கின பின்பு அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை, அந்த பரீட்சை எதை தருகிறது? ஜீவ கிரீடத்தை தருகிறது. அழிவில்லாத, மாசற்ற, வாடாத, மகிமையான ஜீவ கிரீடம். இது த டெஸ்ட் இன் த லைஃப். நான் சொல் என்ன செய்தி என்றால், முதிர்ச்சிக்கான வழிகள், ஃபேஸ் த டெஸ்ட், டோன்ட் ட்ரை டு எஸ்கேப். என்னுடைய பிரச்சனை நிறுத்த மேலே தூக்கி போடலாம், என்னுடைய பாடல் நிறுத்த மேலே தூக்கி போடலாம், அது பெருசு இல்லை. ஆனால் ஐ லூஸ் மை டெஸ்டினி, ஐ லூஸ் மை மார்க், ஐ லூஸ் மை கோல், என் குறிக்கோளை, என் நோக்கத்தை, என் லட்சியத்தை நான் விட்டு விடுகிறேன். துக்கமான ஒன்று. ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த பரீட்சை என்னை மாற்றுகிறது, என் மூலமாக அநேகரை மாற்றுகிறது. நான் கற்றுக்கொண்டது இறையல் கல்லூரி அல்ல, இறை கல்லூரி போகிற வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் வாழ்வின் பாடங்கள், நான் சந்தித்த மனிதர்கள், நான் சந்தித்த ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், இவர்கள் மூலமாக தான் நான் பாடத்தை கற்றுக்கொண்டேன், நான் மாற்றப்பட்டேன். என்னால் இந்த ஊடகத்தில் பார்க்கிற ஒரு சிலர் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. உங்களை செய்தி உங்களை மாற்றியிருந்தால் நன்றி. அதற்கு அப்படி மாற்றியிருந்தால் அதுக்கு என்ன காரணம்னா, நான் கடந்து வந்த பாதைகள் தான் அதற்கு காரணம். எனவே என்னுடைய 2nd குறிப்பு, அன்பானவர்களே, ஃபேஸ் த டாஸ்க். இதைத்தான் அடிக்கடி தொடர்ந்து வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். 2 வார்த்தை என்று சொல்ல விரும்புகிறேன், உங்களை. அடுத்த உத்தரவு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே மனசாட்சியே சொல்லணும், நீங்கள் உத்தமரா இல்லையா. உங்களுக்கு இந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி, அது பொய் சொல்லாது.
என்னோட அழுக்கை காட்டும். ஒருவர் இப்படி சொன்னார், சொத்த பொல்ல சொத்த பொல்லா காட்டும், முத்து பொல்ல முத்து பொல்லா காட்டும். கண்ணாடி குறை சொல்லி பிரச்சனை இல்லையா, சொத்த பொல்லு சொத்த பொல்ல தான் காட்டும், அது முத்துப்பல் முத்துப்பல்லா காட்டும். எனவே கண்ணாடி நொந்து புரோஜனம் இல்லை. வேதம் சொல்லுகிறது உங்களை 2 கொரிந்தியர் 13:5 உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அடுத்து உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். கொஞ்சம் புரிய நினைக்கிறேன், முதல்ல தேவன் பரீட்சித்தாராம், தேவன் டெஸ்ட் வச்சாராம், நீங்களே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுங்க, செல்ஃப் எவாலுவேஷன். யாக்கோபில் அவர் பரீட்சிக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 13:5 அவர் சொல்லுகிறார், நீங்கள் டெஸ்ட் வச்சுங்க. ஒரு இரவை முடிக்கும் போது காலை முதல் இரவு நேரம் வரை, ஏதோ வருஷத்து கடைசியில் 2 நாள் ஜெபம் பண்றோம், சுத்திகரிப்பு கூட்டம், திரும்ப அதே பழைய தொடர்கதை, அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய ஜீவியம், அதே பழைய செயல், அதே பழைய சிந்தை, எல்லாமே அதே தான். எல்லாமே கேலண்டர் ஒன்று தான் மாறுது, நம்ம மாறலை. கேலண்டர் மாறுது, நம்ம மாறலை. திருமறை சொல்லுகிறது நீங்களே உங்களை பரீட்சித்து பாருங்கள். அடுத்த எக்ஸாம் உங்க மார்க் போட்டால் நம்ம ஒத்துக்க மாட்டோம். நீங்க மார்க் போடுறது குடும்பங்களை பாருங்களேன், நீ சரியில்லை, பிள்ளைங்க ஒத்துக்கிறது இல்லை. திருச்சபையில் நீங்கள் சரியில்லை, என்னை பார்த்து எப்படி நீங்கள் சரியில்லைன்னு சொல்லுவீங்க? நீ என்னத்தை பார்த்தீங்க? என்னோட கூட ஒரு 70 ஊழியர்கள் இருக்கிறார்கள், பணியாற்றுகிறார்கள். அவங்களை கரெக்ட் பண்ணால் அவர்கள் எதிர்வினை ஆற்றுகிறார்கள். ஒருவரை கரெக்ட் பண்ணேன், அவர் சொன்னார், உன்னை எங்கே பார்க்கணுமோ அங்கே நான் பார்க்குறேன் அப்படின்னார். எதிர்வினை ஆற்றுகிறவர்கள் இதுதான் உலகம். உங்களை நீங்களே கடந்து வந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு உடன்பாடா? நீங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமா? உங்கள் வார்த்தைகள் பிரியமா? உங்கள் செயல்பாடு பிரியமா? உங்களை நீங்களே அடுத்தவர்களை பரீட்சித்து பார்க்க வேண்டாம், தேவனும் பரீட்சித்து பார்க்க வேண்டாம். உங்களுக்கு யாருமே மார்க் போட வேண்டாம், நீங்களும் உங்களை மார்க் போட்டுங்க. உங்களுக்கே தெரியும் என் வாழ்க்கை இப்படி அலங்கோலமா இருக்கிறது. அலங்கோலமான வாழ்க்கை அலங்காரமான வாழ்க்கையை மாற்றினார், ஆனா அழகான வாழ்க்கையை நாம் இன்னைக்கு அலங்கோலம் மாற்றிவிட்டோம். திரும்ப சொல்லுகிறேன், அலங்கோலமான வாழ்க்கை அழகாய் மாற்றினார், அழகாய் மாற்றின வாழ்க்கை அலங்கோலமாக்கிவிட்டோம். பெருமை, ஆணவம், சுயம், நான், ஈகோ வேண்டாம். சுயம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களே உங்களை பரீட்சித்து பாருங்கள். அடுத்த ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை 2 கொரிந்தியர் 13:5, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று நீங்களே பாருங்களேன். இவ்வளவு பேசுறீங்களே, கெட்ட வார்த்தை சகல சகஜமா பேசுற ஆட்கள்லாம் பாக்குறேன். கெட்ட வார்த்தை ஊழியக்காரர்கள் கூட, எரிச்சல், கோபம், மூர்க்கம், ஆணவம், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? நீ பாருங்களேன், பொங்கி எழுறீங்களே, வெடித்து கிளம்புது கோபம், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? பாட்டெல்லாம் பாடுறோம் சாந்த சுரூபி, ஆனா அது உங்களுக்குள்ள இல்லையே. அவர் உங்களுக்குள் இருக்கிறாரா? உங்களுக்குள் இருக்கிறார கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆதியாகமத்து புஸ்தகம் 48:16 ஒரு அழகான வார்த்தை யாக்கோப் சொல்லுகிறான் யோசேப்பை பார்த்து, அதாவது என் பெயரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் என்ற பெயரும் இவளுக்கு இடப்பட கடவது. கவனிச்சிங்க, கவனிங்க, என் பெயரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பெயரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. அப்ப தேவன் அவர் பெயரை நமக்கு தரித்திருக்கிறார். அங்கே தகப்பன் சொல்கிறான், என் பெயரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்ற பெயரும் இவர்களுக்கு என் பிள்ளையில் இடப்பட கடவது. சம்மதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தை சுற்றி யோசித்து பாருங்க. அப்போ ஒரு தகப்பன் சொல்றாரு, என்னுடைய பேர் என் பிள்ளைகிட்ட இருக்கணும். நான் சொல்றது கேரக்டர். இப்போ தேவர் என்ன பார்க்கிறார், அவருடைய கேரக்டர் எனக்குள் இருக்க வேண்டும். என் பிதாக்களின் பெயரும் என் பெயரும் என் பிள்ளைகளிடத்தில் இருக்க கிடவாது. இப்போ தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இவர்கள் 5:12, காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் இன்னும்
அப்படி இருக்கிறீங்க. இப்ரேயர் 5:12, காலத்தை பார்த்தால் போதரா வேண்டினீர்கள். ஒரு வளர்ந்திருக்கணும், மெச்சூரா இருக்கணும். 10 வருஷம், 15 வருஷம் சபைக்கு, இன்னும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? குழந்தைகளைப் போல. 5:13, குழந்தையாய் இருக்கிறபடியினாலே. பாருங்க, அந்த பேச்செல்லாம் குழந்தை பேச்சு தான். அழ தெரியும், சிரிக்க தெரியும், ஒரே அடம்பிடிக்க தெரியும். காலத்தை பார்த்தால் போதா இருக்க, நீங்கள் இன்னும் குழந்தையாக இருக்கிறீங்க, வளர்ச்சியே இல்லையே. அனைவருடைய நான் குறை சொல்லவில்லை, செய்திகளில் ஒரு முன்னேற்றமே இல்லை, அவருடைய கேரக்டர் கூட முன்னேற்றம் இல்லை. அன்றும் போய் இன்றும் போய், அன்றும் சில்லறைத்தனம் இன்றும் சில்லறைத்தனம். வேதம் சொல்கிறது அதுக்கு என்னென்ன, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை. மாற்றி சொல்வேனால், அந்த பரீட்சைக்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை. நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லை, படிக்கிறது இல்லை. அந்த வேதத்தை தியானம் பண்ணுகிற மக்கள் மிக குறைவு, ஒழுங்காக வேதம் வாசிக்கிற மக்கள் மிக குறைவு. நீதியின் வசனத்தில் அந்த பழக்கம் இல்லை, அந்த டெஸ்ட்டை உள்வாங்கிறதுக்கு முடியல. நீதி வசனத்தில் அது என்ன செய்யும் என்று சொன்னால், அன்பானவர்களே, அது 5:14 அது என்ன செய்யும் என்றால், உங்களை பகுத்தறி உள்ள மனிதனாய் மாற்றும். அந்த பரீட்சை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பகுத்தறியத்தக்க ஞானேந்திரங்களுடைய பூரண புருஷனாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். இந்த ஞானேந்திரங்கள் என்ற வார்த்தைக்கு ஐம்பலன்கள். உங்களை யாரா மாற்றுவார்னா, ஒரு பூரண புருஷன் உள்ள மனிதனாய் மாற்றுகிறார். ஸோ என்னுடைய 2வது குறிப்பு அக்செப்ட் த டெஸ்ட். 3வது குறிப்பு, 3வது குறிப்பு, ரியலைஸ் யுவர் செல்ஃப் யூ ஆர் நாட் ஸ்டில் இன் தட் பொசிஷன். இன்னும் நான் அந்த நிலைக்கு வரவில்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் ரியலைஸ் தான் உங்களை நீங்களே. நீங்க நிறைய பேருக்கு அது புரியல. நான் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். ஊழியர் குழுவிலே பார்க்கிறேன், விளந்த ஊழியர் பேசுகிறார், இளம் ஊழியர் பைபிள் கூட பிரித்து பார்க்கறதில்ல, நிறைய ஊழியர் கூட்டத்தில் பைபிளை பிரித்து பார்க்கறதில்ல. அதுக்கு எதுக்கு ஒரு ஊழியர், அதுக்கு எதுக்கு அவரை பிரசங்கம் பண்ணணும்? நீங்களே பிரசங்கம் பண்ணிக்கலாம். ஒரு ஊழியர் பேசுகிறார், அதை பிரித்து கூட பார்ப்பதில்லை. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்ச வசனம். உங்களுக்கு தெரியுமா, ஒரே வசனம் பல கோணங்களிலே அது பரிணாமம் காணப்படும். ஒரே வசனம் பல பல விதங்களிலே பேசப்படுகிறது. நான் இந்த யோவான் 2வது அதிகாரம், காணாமல் கல்யாணம் பல முறை பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு முறை பேசும்போது வித்தியாசம். இந்த ஊடகத்தில் நான் பதிவிட்டிருக்கிறேன் திருமண செய்தியாக. அதே போல மல்கியான் புஸ்தகம் முதலாம் மல்கியாவில் பல ஆண்டுகளாக பேசுகிறேன். ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான கரு வெளிப்பாடுகளை வெளிச்சங்களை கத்தத்தருகிறார். அதை நான் கற்றுக்கொள்ளுகிறேன், நான் கற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு அதை சொல்லுகிறேன். எனக்கே ஒரு புதிய கருத்தாக இருக்கிறது. 150 செகண்ட் உலக்குறை பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் படிக்கும்போது நான் பேசாத பல சத்தியங்களை இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன். அதெல்லாம் அது பதிவிடவில்லை, பல பேச சத்தியங்களை. அடுத்த குறிப்பு, ரியலைஸ் யூ ஆர் நாட் ஸ்டில் யட். இன்னும் அந்த நிலைக்கு நான் வரவில்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் நிறைய பேருக்கு அந்த ஒத்துக்கொள்ளுற தன்மையே இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறது, நான் ஜோம் பண்ணுவேன், உபவாசம் பண்ணுவேன். குடும்பங்களோட பாருங்களேன் கணவன், எனக்கு ஜோம் பண்ண தெரியும், எனக்கு வேத வாசிக்க தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாய போடு. அதுபோல் மனைவி கூட, எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. குடும்பங்கள் அப்படித்தான், தே டோன்ட் ரியலைஸ். ஒரு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அந்த கோல் சற்று கவனமாக கேளுங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், தட்ஸ் மை கோல். நீங்களும் அந்த இலக்கை நோக்கி ஓடி வாருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்களும் பின்பற்றுங்கள். என சொல்லுவது வார்த்தை என்னவென்றால், த டிசையர் ஒரு மாதிரி மாறணும். நான் இந்த வார்த்தையை பேசுற காரணம், என்னை கவர்ந்த பல தெய்வ மனிதர்கள், இமல் ஜெபசிங், ஒரு தியோடர் வில்லியம்ஸ், ஒரு சாம் கமலேசன் அவர்கள்,
நான் கடந்து பார்த்து பணி ஊழியம் செய்த ஹென்றி ஜோசப் அவர்கள், இவர்கள் தான் என்னுடைய அந்த ரோல் மாடல். அவர்களை வசனத்தை பேசுவதில், வசனத்தை பேசுவதில் பல பேர் இருக்கிறாங்க ஊழியத்தில், அண்ணன் ஜீவானந்தன். ஆனால் வார்த்தையை பேசுவதில் இப்படிதான் பேச வேண்டும். அதாவது நான் சொல்ல வந்த வார்த்தை தன் போதகனை போல, தவறே இல்லையே. உனது விருப்பம் இருக்குதா திருச்சபைக்கு போகிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் போதகன் போல, உன் பிள்ளைகள் உன் போதகன் போல. எத்தனை பேருக்கு அது ஆசை இருக்குது, என் பையன் பாஸ்டர் மாதிரி வரணும், என் பையன் என் மகள் ஒரு பாஸ்டர் அம்மா மாதிரி வரணும், அந்த போதகனை போல என் மகன் வரணும். அந்த விருப்பமே இல்லையே. அவரை போல மாறணும், இவரை போல மாறணும், அவரை போல மாறணும். இல்லை, பேர் வைக்கும் போதே ஒரு ஊழியக்காரன் பேரை வைங்க, வேதாமத்தின் பேரை வைங்க. அது வந்து ஒரு பொருளாதாரத்துக்காக அப்படி பேர் வைக்கிறீங்க. இல்லை, பேர் வைக்கும் போது ஒரு ஊழியக்கார பேரை வைங்க. என் சத்ரு சபையில் எல்லாருக்குமே நான் ஊழியக்கார பேரை வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கும் ஊழியக்கார பேரை வச்சிருக்கிறேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், தன் போதகனை போல விரும்புங்கள். நான் என் போதனை மாதிரி மாறணும். நீங்க திருச்சபைக்கு போறீங்களே, அந்த பாஸ்டர் மாறி மாறணும் சொல்லுங்க, உங்க பிள்ளைகள சொல்லுங்க, நம்ம பாஸ்டமா இருக்கணும். நீ திருச்சபைக்கு போறோம் ஒரே குறை சொல்றோம். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், ஒரு ஊழியனை குறை சொல்லி எப்படி நீங்க அந்த சபைக்கு போக முடியும்? அவர் குறை சொல்றீங்க, எப்படி அவர் பசங்க கேட்க முடியும் நீங்களால? தவறு. முதல்ல நிறுத்துங்க, ஸ்டாப் டாக்கிங். ஒரு ஊழியனை குறை சொல்ல நிறுத்துங்கள். குற்றங்கள் இருக்கலாம், நான் என்ன சொல்றேன், ஊழியம் சரியில்லைன்னா கவனியங்கள் சபைக்கு போகாதீங்க. உருளையை குறை சொல்வது, குறை சொல்லிட்டு அவர் பிரச்சனை கேட்க முடியாது. கவனிக்க வேண்டும், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்க. சீஷன் தன் போதகனைப் போலவும் வீகலைக்காரன் தனிஜமானைப் போலவும் இருப்பது இருக்க வேண்டும். அது வந்து அவனுடைய எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக, ஒரு வளர்ந்த கிறிஸ்தவன் கிறிஸ்துவை போலவே இருப்பான். ஒரு மெச்சூர்ட் மேன் இஸ் ஜஸ்ட் லைக் கிரைஸ்ட். அவன் வாழ்க்கை, அவன் பேச்சு எல்லாமே கிறிஸ்துவை மையமாய் கொண்டிருக்கும். இப்படி சொன்னவங்க புரியும், கிறிஸ்துக்கு சமமானமாய். அன்பானவர்களே, 1 பேதுரு 2:23, யாரோ ஒருவர் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், உங்களை நிந்திக்கிறார்கள், உங்களை தூஷிக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். 1 பேதுரு 2:23, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். சமன் பெஸ்ட் ராங் திங் இன் இவர் லைஃப். இந்த வாழ்க்கையில அதுக்கும் பலர் இருப்பாங்க, நம்மை பாடுபடுத்த, குற்றப்படுத்த, வேதனைப்படுத்த, அபிஷேகத்தை கெடுக்க பலர் இருப்பாங்க. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை 1 பேதுரு 2:23, அன்பானவளே தம்மை ஒப்புவித்தார். அது வந்து பலவீனம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பொறுமை என்பது பலவீனம் அல்ல, பொறுமை என்பது ஒரு ஆவியின் கனி. மீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ். அடுத்தபடியாக இஸ் அவர் பேட்டர்ன். முதலாவது துன்பங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில நான் அவமானப்படுத்தப்படும் போதும் அவர் என்னுடைய முன்மாதிரி. அடுத்தபடியாக சமுதாய வாழ்க்கையில அடுத்தவளுக்கு மக்கள் மத்தியிலே ஹவ் ஐ லிவ். மத்தேயு 14:14, ஜனங்களை கண்டார் மனதுருகினார். இது கிறிஸ்தவ உலகத்தில் குறைந்திருக்கிறது. ஜனங்களை கண்டார் மனதுருகினார். ஆனால் நிறைய பிரச்சனை இருக்குது. மனதுருக்கும் போது நாமே பிரச்சனை கொள்ள மாட்டேங்கிறோம். ஒருத்தர் மனதுருகி பல காரியங்களை செய்கிறோம், ஆனால் தூக்கி எறியப்படுகிறோம். அவருக்காக மனதுருகிறோம், ஆனால் பாடுபடுகிறோம், ஆனால் வார்த்தையை நம்புவோம். அவர் ஈஸ்ட் அவர் பேட்டர்ன், மனதுருகினார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் வாழ்ந்த டிஜிஎஸ் அவர்கள் அவருடைய செய்தியில் ஒரு மனதுருக்கம். அதுக்கு பிறகு அதை யாரையும் இங்கே பார்க்க முடியல. அதில் மனதுருவதற்கு நிறைய காரணங்கள். அது செஞ்சா இறக்கப்படுகிறவர்கள் இரக்கம் செய்ய இரக்கம் பெறுவான், ஆனால் இரக்கம் செய்கிறவன் பாடுபடுகிறான். ஆனாலும் வார்த்தை உண்மை, இரக்கம் செய்யுங்க, கண்டிப்பாக இரக்கம் பெறுவீர்கள். 4வது குறிப்பு, Forget the past. கடந்த காலத்தின் தோல்விகளை மறந்து விடுங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் கடந்த காலங்கள் கசப்பானது, அது வேதனையானது எல்லாருடைய வாழ்க்கையில.
கடந்த காலம் கல்லறையில், நிகழ்காலம் கருகில். எல்லாருடைய வாழ்க்கையிலே கசப்புகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு. Forget the past. பிலிப்பியர் புஸ்தகம் 3:13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னாளவைகளை மறந்து முன்னாளவைகளை நாடி. அதாவது தவறுகளையே நீங்கள் நோக்கி பார்த்தால் பிசாசு கொடுக்கிற தந்திரமான காரியம்தான். நீ பாவி, நீ தகுதியானவன்ல, நீ அப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, நீ அப்படி பேசின. இல்லை என்பவர்களே, இவர்கள் மத்தியிலும் ஆண்டவருக்கு அதை மறந்து முன்னாளவைகளை நாடி அந்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக. திருமலை எல்லாம் தெரிந்த வசனம் ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றானோ. ஸோ எனவே கடந்த காலத்தின் தோல்விகள், அது கடந்த என்ன செய்யும் தெரியுமா? இட் டெஸ்ட்ராய் யுவர் லைஃப். திரும்ப சொல்லுகிறேன், கடந்த காலத்தின் எண்ணங்கள் உங்களை ஒன்றுமில்லாமல் வாக்கும். இட் இல் டெஸ்ட்ராய் யுவர் லைஃப். வசந்த படிக்கிறேன், நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் நான் பிரமாணத்தை மீறின்று காணப்படுவேன். கவனிங்க, இடித்து போடப்பட்ட ஒன்றை திரும்ப போசிக்க வேண்டாம். கொஞ்சம் கடினமான ஒன்று, அதை தேவன் கட்டுவார். சத்துரு இடித்து போட்டிருக்கலாம். ஸோ இடிக்கப்பட்ட ஒன்றை யோசிக்காதீங்க. உங்களை கட்டுகிறார், உங்கள் வீட்டை கட்டுவார், உங்களுடைய வாழ்வை கட்டுவார், உங்களுடைய குடும்பங்களை கட்டுவார். திங்க் அபவுட் தென். அடுத்து இன்னொன்று சொல்ல நம்புறேன், நான் சொல்ல வந்த வார்த்தை எல்லா நிலைகளிலேயுமே ஃபோக்கஸ் காட். ஆண்டவரையே மையப்படுத்துங்க, அவரையே நோக்கி பாருங்க. வசனாதாரம் லூக்கா 17:10. நீங்களும் உங்களை கட்டளையிட்டபடியே யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்புறதினமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். அதாவது உங்களை மேன்மை பாராட்ட வேண்டாம். ஃபோக்கஸ் காட், அவரையே எப்போதும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவில் அச்சீவ் த கோல், ஒரு முதிர்ச்சி வரும். எப்போ தெரியுமா? ஃபோக்கஸிங். வாஸ்தவம் சொல்லுகிறேன், ஒரு நாள் சொல்லுங்க, நான் அப்புறதினமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்கிறேன். வளர்ச்சிக்கு 5வது காரியம் கவனியுங்கள், நான் செய்தேன் அல்ல, தேவன் செய்தார், தேவன் நடப்பித்தார், தேவன் செய்தார். எனவே உங்களை மேன்மை பாராட்ட வேண்டாம், உங்களை மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், உங்களுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், உங்களுக்கு இன்றைய காரியம் என்ன, வாட்ஸ் யுவர் அசைன்மென்ட் டுடே, உங்களுக்கு செய்த காரியம் என்ன, அதை யோசியுங்கள். கடந்த காலத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது இசைக்கியேல் 18:24. அந்த வசனம் சொல்லுகிறது, அன்பர்களே, உங்களுடைய நீதிகளும் அநீதிகளும் நினைக்கப்படுவதில்லை, கடந்த காலத்தில் சும்மா நினைக்கப்படவில்லை. அடிக்கடி படிக்கிறோம், கடல் ஆழத்தில், சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் போட்டிருக்கிறார். எனவே அதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம். முடிவாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன், ரிச் த ஃபியூச்சர், எதிர்காலத்தை நோக்கி ஓடுங்கள். நிகழ்காலம் மோசமாக இருக்கலாம், கடந்த காலம் வித்தியாசமாக இருக்கலாம். தெர் இஸ் எ ஃபியூச்சர் ஃபார் யூ. பக்தன் பாடினது போல எதிர்காலம் எனக்கு உண்டு. அன்பாவுடைய ரன், ரிச் த ஃபியூச்சர். உங்கள் எதிர்காலம் இருக்குது. இன்றைக்கு ஏழ்மை இருக்கலாம், இன்றைக்கு வறுமை இருக்கலாம், இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். இதே திரும்பமாக பிலிப்பியர் 3:13, நான் பின்னாளர்களை மறந்து முன்னாளர்கள் நாடி லக்கை நோக்கி தொடருகிறேன். ரீச் யுவர் ஃபியூச்சர். உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது, உங்களை குறித்து தேவ நோக்கம் இருக்கிறது, தேவ சித்தம் இருக்கிறது, என்னுடைய விருப்பம் இருக்கிறது. 3 காரியங்களை சொல்லுகிறேன். அதற்காக அன்பானவர்களே, முதலாவது முயற்சி, அதாவது நீங்கள் முயற்சி பண்ணுங்க. 2 தீமோத்தேயு 2:15 வசனத்தை படியுங்கள், வசனத்தை போதியுங்கள், வசனத்துக்கு சாட்சியாயிருங்கள். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ரீச் த ஃபியூச்சர். இப்படி வேணா இருக்கலாம் இல்லை, ஜாக்கிரதையோடு. அடுத்து 1:2, துர்க்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் புறங்கூறையும் ஒழித்து விடுங்கள். ரீச் த ஃபியூச்சர். அடுத்து அப்படி செய்யும்போது வேதம் சொல்லுகிறது,
நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்போதும் பெருவர்களாயிருப்பீர்கள். எனவே உங்களுடைய நோக்கம், உங்களுடைய குறிக்கோள் தேவன் உங்களை வைத்திருக்கதானே அன்பானவர்களே, காரியங்கள் சோர்ந்து போக வேண்டாம். டோன்ட் பி டயர்ட். ஊழியம், எதிர்காலம், சிறப்பு, உயர்வு உடனே வந்துடாது. டோன்ட் பி டயர்ட். தமிழே, சோர்ந்து போகாமல் ஏற்ற காலத்திலே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு பெரிய அறுவடை வைத்திருக்கிறார். உடைய நோக்கம் என்னவென்றால், கொலேசியர் 3:2, பூமியில் உள்ளவைகளே அல்ல. அதான் இன்னைக்கு எல்லாருக்கும் அதுதான் நோக்கமே, பூமியில் உள்ளவைகள். அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். உங்களுக்கு என்று ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருளை தேவன் வைத்திருக்கிறார். இபிரேயர் 11:6 இப்படி சொல்லுகிறது. இபிரேயர் 11:6 நிறைய வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பானவர்களே, இபிரேயர் 11:6, நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பலன் அதி அளிப்பார். ஆங்கிலத்திலே God rewards. When you reach the destination, God rewards. அன்பானவர்களே, பிலிப்பியர் 3:15 சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:15 வேறு சிந்தை அல்ல, ஒரே சிந்தை. வாசிக்கிறேன், நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் அல்ல, வேறு சிந்தை வேண்டாம், ஒரே சிந்தை. தொடர்வோம், பயணம் செய்வோம். துணையாளர் முன் செல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், நிறைய காரியம் சொன்னேன். ஃபேஸ் த டெஸ்ட். முதிர்ச்சியான வாழ்க்கைக்கு சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, ரியலைஸ், உங்களை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, ஃபர்கெட் த பாஸ்ட், கடந்த காலத்தின் தோல்விகளை மறந்துவிடுங்கள். நான்காவது, ரீச் த ஃபியூச்சர். ஐந்தாவது, லெட் த மெச்சூர் இன்னொரு மைண்ட், அதை குறித்த ஒரு சிந்தை இருக்கட்டும், பாரம் இருக்கட்டும். தேவன்தாமே உதவி செய்வாராக. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. என் வாழ்வின் முழு இயக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான், உமோடு இருப்பது, உமக்காக வாழ்வது. தகப்பனே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த கோல், அந்த ஒரு நிச்சயம், ஒரு குறிக்கோள் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு முதிர்ச்சியான ஒரு வாழ்க்கை, குழந்தைகளாய் இல்லாமல் அந்தவரை ஒரு பூரண புருஷராய் மாற, வாழ்க்கையின் சவால்கள், வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் சந்திக்க, கற்றுக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். வேறு சிந்தை அல்ல, ஒரே சிந்தை எனக்கும் எங்களுக்கும் தார். இப்படி அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும் நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, முதிர்ச்சியை விரும்புங்கள். God design your destination. உடைய எதிர்காலத்தை அவர் வடிவமைத்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து பயணம் செய்யுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.